உலகமெல்லாம் பரவியிருக்கிற ஃப்ரீடம் மீடியா அன்பு உறவுகளே, வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பல்வேறு ஆளுமை கருத்துக்களை அகிலம் முழுவதும் சொல்லி வருபவரும், சில புலனாய்வுகளை வெளிச்சமாக காட்டி வருபவரும், ஸ்ரீமதி வழக்கில் துல்லியமான செய்திகளை சரியான நேரத்தில் பதிவிட்டு வருபவருமான மரியாதைக்குரிய முகமது ரிஷி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், இன்றைக்கு ஸ்ரீமதியினுடைய வழக்கு விடயத்தை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். 2022 ஜூலை 11 அதிமுக பொதுக்குழு, ஜூலை 12 தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணம். தீர்க்கப்படாத, தீர்ப்புகள் எழுதப்படாத வழக்காக இன்றும் வருடங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து இதை பற்றி நீங்களும் நானும் அல்லது பல்வேறு ஆளுமைகள் இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸ்ரீமதி புதைக்கப்பட்டிருக்கிறாள் அல்லது விதைக்கப்பட்டிருக்கிறாள் என்று சொன்னாலும் கூட, இந்த மரணத்தை பற்றி இன்றளவும் பேசுகிற ஒரு பொருளாக தங்கை ஸ்ரீமதி நம்முடைய மனங்களை கவர்ந்திருக்கிறாள் என்றுதான் நான் கருதுகிறேன். அண்மையிலே ஒரு செய்தி, தங்கை ஸ்ரீமதிக்கு வெண்கல சிலையை உருவாக்குவதற்கு ஒரு குழுவை நியமித்திருப்பதாக செய்திகள். உங்களுக்கு தகவல் வந்திருக்கிறதா? நீங்களும் முன்முனைப்போடு இதில் இணைந்து செயல்படுவீர்களே. வெண்கல சிலையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நான் கேள்விப்பட்டேன், ஐயா வந்து போர் ரத்னம் வழக்கறிஞர் அவர்கள் வந்து அது மாதிரி ஒரு இது ஒரு டீம் போட்டு அது மாதிரி ஒரு சிலை பண்ண போகிறாரு, வைக்க போகிறாரு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். ஒரு நல்ல விஷயந்தான். அயோக்கிய பசங்களுக்கும் திருட்டு பயல்களுக்கும் செலவைக்கிறத விட அநியாயமாக இந்த சமூகத்தில் அப்பாவித்தனமாக நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமையே உயிர் போனது. அந்த பிள்ளைக்கு வைக்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, எந்த ஒரு விஷயமும் இல்லை. அது வைக்கிறது நல்ல விஷயம். இப்போ விழுப்புரம் நீதிமன்றத்தில் தொடர்ந்து வந்து தங்கை ஸ்ரீமதியினுடைய தரப்பினர் வந்து வழக்கை வந்து தள்ளுபடி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ வேண்டாம் அப்போ வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பின்னணி காரணங்கள்? இல்லை, இப்போ வேண்டாம் அப்போ வேண்டாம்னு சொல்லலை. நம்ம ஆளுங்க தான் டைம் கேட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா 1200 பக்கம் தாங்களே அது குற்றப்பத்திரிக்கை. மொத்தம் வந்து தங்கை ஸ்ரீமதியினுடைய நோட்டுகள் மட்டுமே 400 பக்கங்களுக்கு மேற்பட்டவையாக இருக்கிறது. அவர்கள் கையெழுத்து மட்டுமே 2500 பக்கங்களை உள்ளடக்கிய ஒரு குற்ற நகல் அறிக்கை. சரி, அப்படி பார்க்குற பொழுது ஒவ்வொரு பக்கத்தையும் நம்ம படிக்கணும், ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு லைனையும் படிக்கணும். ஏன்னா நம்ம போலீஸ் எப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, அந்த கம்ப்ளைண்ட் தான் எஃப்ஐஆர். ஆமாம், புகார் கொடுக்கறது தான் எஃப்ஐஆர். இந்த புகாரும் இந்த எஃப்ஐஆரும் ஒன்றா இருக்கணும், புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பா. அதுக்கு அடுத்து உங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க, ஸ்டேட்மெண்ட் பண்ணோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டும் புகாரும் எஃப்ஐஆரும் ஒன்றா இருக்கணும். இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க, அதை வச்சு கோர்ட்டில் கொடுப்பாங்க, சார்ஜ் ஷீட் போடுவாங்க, எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக இருக்கணும். எங்கே மிஸ் ஆனாலும் போலீஸ் தொலைஞ்சாங்க. இப்படி தான் போலீஸ் நடந்து வந்துருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிவிடுவாங்க. ஆனால் குற்றநகர் அறிக்கையில் முழுக்க முழுக்க காவல்துறை தப்பு பண்ணியிருக்குன்னு குற்றச்சாட்டுகள் நிச்சயமாக இருக்கும், நிச்சயமாக இருக்கு. ஒரு பக்கம் கூட உருப்படியாக இல்லை அப்படிங்கிற செய்தி. அதில் தான் இப்போ சிபிசிஐடியுடைய முகத்திரை டாட்டாராக கிழிக்க போகிறாங்க. கண்டிப்பாக அதில் சந்தேகமே இல்லை, சிபிசிஐடிக்குன்னு தெரியும். ஏன்னா இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க என்ன தண்டனை கொடுத்துட போகிறாங்களா? இப்போ தூக்கி கூண்டில் ஏற்றி கேட்குற கேள்வி அவங்க பதில் சொல்லியாகணும். சரி, இப்போ இந்த வழக்கு விசாரணை செய்த சிறப்பு புலனாய்வு பிரிவு என்கிற அந்த அமைப்பு குற்ற நகல் அறிக்கையே குற்றமாக தெரிகிறது என்றால், நீதிமன்றத்தில் வழக்கு விடையும் வந்து ஸ்ரீமதியினுடைய இந்த மரணம் திட்டமிட்ட கொலைதான், இது சிபிசிஐடி தவறாக புனைந்திருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் வந்தால், விசாரித்த அதிகாரிகள் என்ன செய்வார்? விசாரணை அதிகாரி உள்ள போட வேண்டியதான். அதற்கான சட்ட வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா ஒரு வழக்கு ஒரு எஃப்ஐஆர் அதாவது முதல் தகவல் அறிக்கை போட்டுட்டு உங்கள் மேலே சார்ஜ் ஷீட் போட்டு எல்லாம் கேஸ் நடக்குது, உங்களை குற்றவாளியாக ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கேஸில் நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க. யார் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்களோ, காவல்துறைக்காக எந்த ஏபிபி அரசு வழக்கறிஞர் யார் இவங்க ரெண்டு பேருக்கும் ஜெயிலுக்கு போயிடலாம். நான் ஒழுங்கான இருந்த மனுஷனா, நான் ஒரு அப்பாவை மேலே பொய் கேஸை போட்டு உங்களுக்கு கேஸ் நடத்த தெரியாத விடுதலை ஆகிட்டாரு, அவங்க ரெண்டு பேரும் இமீடியட்டாக ஜெயிலுக்கு போயிட வேண்டியதான்.
ஆனா அந்த மாதிரி இதுவரை யாரும் இந்த பிபிஓ யாரும் யாருன்னா நம்மள ஆட்கள் முயற்சி எடுக்கிறது இல்லை, விட்டா போதும் ஓடிடுறோம், போலீஸ் சொல்ல நமக்கேண்டா போயிடுவோம், யாரும் எடுக்கிறது இல்லை. இப்போ என்ன மாதிரி ஆளுங்க ஏதாவது பண்ணாங்கன்னா நான் எடுப்பேன், விட மாட்டேன், கடைசி வரைக்கும் தோட முடிச்சு. இப்போ இந்த ஸ்ரீமதி வழக்கு விடயத்திலும் இது போன்ற வழக்கை போடலாம். இந்த மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பாக நாம் வழக்கு தொடரலாம், மாநில அரசு வழக்கு போடலாம், கிரிமினல் கேஸ் போடலாம், எல்லாம் போடலாம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, சட்டப்படி சட்டத்தில் இருக்குது, சட்டப்படி. சரி, இப்போ அடுத்த ஹியரிங் அடுத்த வாய்தா வந்து இவர்கள் August 22 தள்ளி வைத்திருக்கிறாங்க. அன்றைக்காவது இதுக்கு ஒரு முடிவு வருமா? ஸ்ரீமதி வழக்கு விடயங்கள் வந்து நீதிமன்றத்தில் வேறு விதமாக கையாளப்படுமா இல்லை மீண்டும் தவணை தான்? இல்லை, நீதிமன்றத்தில் வேறு விதமான எப்படி கையாள பண்ண முடியாது? போலீஸ் ஸ்டேஷனாக வேறு விதமாக கையாளுறதுக்கு ரெக்கார்ட்ஸ், என்ன ரெக்கார்ட் இருக்கோ அதைபடி தான் நீதிபதி பேச முடியும், அதை தாண்டி பேச முடியாது. பேச முடியாது, பேப்பரில் தான் பேச முடியும். அவங்க அதில் என்ன இருக்குது அதை நம்ம ஆளுங்க நோட் பண்ணி கொடுப்பாங்க, இதில் இந்த தப்பு இருக்குது, இந்த பக்கத்தில் இந்த இது தப்பு இருக்குது, இதுக்கு இது கிளீன். அதுக்கு தான் இப்போ டைம் கேட்டுன்னு இருக்காங்க, படிக்கணும் இல்லை, எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இன்னொரு செய்தியும் இருக்கிறதே, உயர்நீதிமன்றத்தில் வந்து தனிநபர் விசாரணை, குறிப்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே ஒரு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும், இதுவரை விசாரித்த அந்த விசாரணை குழுவே தவறானது, ஒருதலைப்பட்சமானது என்று ஸ்ரீமதியினுடைய தாயார் சகோதரி செல்வி அவர்கள் ஒரு மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்காங்க. அது வர வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி ஹியரிங்கை தள்ளி தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்களா? அதை பற்றி இல்லை, அப்படி இருக்க முடியாது. இப்போ நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் இவ்வளோதான வழக்கு போட்டாங்க, ஆமாம், இவங்க தான் ஃபாலோ பண்ணணும், புரியுதுங்களா? எந்த டேட் போட்டிருக்காங்க, என்ன டேட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணணும் நம்ம கோர்ட்டில், என்னாச்சு ஏதாச்சு ஒன்றும் முடிங்க, தள்ளுபடி பண்ணுங்க, இல்லை ஏதாவது டேரக்ஷன் கொடுங்க, கொடுங்க, ஏதாவது பண்ணணும் இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே நீதிமன்றமும் இருந்தால் அப்போ எங்கே தான் போகிறது மக்கள்? அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அப்போ பெண்டிங்கில் இருக்கும்போது நம்ம தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாம் பண்ணணும். ஏன்னா நீதிமன்றத்துக்கு ஒன்றும் அங்கே அக்கறை கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக யாருக்கும் அக்கறை கிடையாது, நம்ம தான் பண்ணணும். அந்த அம்மா மன உளைச்சலில் இருப்பாங்க பாவம், அதுக்கு நியமிக்கப்பட்ட வக்கீல்கள் அதை ஒழுங்காக பார்க்கணும், பார்த்தா அது என்ன விஷயம், எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக அடுத்த ஒரு பதிவில் நாம் ஸ்ரீமதியுடைய வழக்கு விசாரணை என்ன லெவலில் இருக்கிறது என்பதை நம்ம பகிர்ந்து கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி.